ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தேவிப்பட்டினம் அருள்மிகு தட்டாங்குளம் காளியம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். காளி வழிபாடு வந்து மிகவும் பழமையானதுங்க. அருவிற்கு இளையநங்கை இறைவனை ஆடல் கண்டு அருளி அணங்கு சூளுடைய கானகம் புகுந்த காளி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு இது இருக்குது. இந்த கோவில் வந்து காளி வழிபாடு வந்து நம்ம முந்த காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு வந்து வணங்கி வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இது குலதெய்வம் கோயில் கூட. கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. இந்த இதில் லெஃப்டில் உள்ளக்க கட் பண்ணதுமே வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் கோவிலோட நுழைவு வாயில். உள்ளே போனதுமே இந்த கோவிலில் வந்து தெப்பம் இருக்கும், அப்புறம் மலை இருக்கும். ஆக்சுவலாக அந்த குன்றத்தை என்ன சொல்லுவாங்களா, குன்றா வளம் தரும் காளி கோயில் குன்றத்தின் அருகே உள்ளது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குன்றத்தை வந்து தட்டாங்குளம் மலை மற்றும் தங்க மலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த தெப்பத்தில் தான் முந்தைய காலத்தில் குளிச்சுட்டு அப்படியே நேராக உள்ள கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. பட் இப்போ மக்கள் காலை வந்து நல்லா கழுவிட்டு கோவிலுக்குள்ளே வந்து வழிபடுறாங்க. இதுதான் பிள்ளையார் விநாயகர் வழிபாடு தான் முதல் வழிபாடாக இருக்குது. விநாயகருக்கு எதுக்கவே ஒரு நாகவள்ளி மரம் இருக்குது. இந்த மரத்தில் தான் குழந்தை இல்லாத மக்கள் வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சளில் வந்து மஞ்சள் துணியில் கட்டுறாங்க. ஆக்சுவலாக முந்தி காலத்தில் எப்படின்னா, அந்த தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு வந்து முந்தானையை கிழித்து அதில் ஒரு எலுமிச்சம்பழம் இல்லாட்டி கல் வச்சு எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கட்டி இந்த மரத்தில் கட்டுறாங்க. இந்த இருக்குல்ல எந்த சாமி வந்து பேச்சியம்மன் சாமி, குழந்தை வளம் தருகிற பேச்சியம்மன் சாமியும் இங்கே இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து இந்த சாமி தான் பேச்சியம்மன் சுவாமி, குழந்தை வளம் தருகிறது. இந்த சா இவங்க வந்து சப்த கன்னியர்கள். இந்த சாமி வந்து சித்தர் பெருமான் உருவத்தில் இருக்கிற லாட சன்னாசின்னு சொல்கிறாங்க இந்த மகானை. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு வந்து பூடங்கள் இருக்குது. இந்த பூடங்கள் வந்து சிலை எதுவுமே இதுக்கு வைக்கலை. இப்போ வரைக்கும் நாங்கள் கும்பிட்ட வரைக்கும் பார்த்தப்போ பூடங்களாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு ஊஞ்சலில் வந்து ஊஞ்சலில் காளியம்மன் உட்காந்துருப்பாங்க. குழந்தை இல்லாத மக்கள் வந்து அந்த ஊஞ்சல் ஆண்டி எங்களை ஆட்டி எங்களை குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்புறம் இந்த மரமும் கூட அப்படிதாங்க. இது வந்து இதுவும் நாகவள்ளி மரம். இங்கே வந்து நாகத்தை வழிபட்டு எங்களுக்கு குழந்தை வேணும்னு மக்கள் வேண்டிக்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக போன அன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி முதல் வெள்ளி, ஸோ சரியான கூட்டம் இருந்துச்சு. ஒரு மணி நேரம் கழித்து தான் நாங்களே சாமியை பக்கம் உள்ளே போனோம். இதுதாங்க நம்ம தட்டாங்குளம் காளியம்மன் சுவாமி. ரொம்ப விசேஷமான சுவாமி. நம்ம குழந்தை வரோம் கேட்டு அண்ட் தென் என்ன நல்ல காரியத்தை நினச்சி நம்ம சாமியை வேண்டிட்டு போனாலும் அது நல்லபடியாக நடத்தி தருவா இந்த காளியம்மன். நீங்கள் மனசில் என்ன என்ன வேண்டி போனாலும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்களும் தென் மாவட்டம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. கோவிலுக்கு வந்து தரிசனம் சாமிகிட்ட வாங்கிக்கோங்க. சாமியை கும்பிட்டு வெளியில் வந்ததும் மெயின்ட்டு வந்து தலைமலை வீரப்ப சுவாமின்னு ஒரு அந்த சிலை இருக்குது. அதுக்கப்புறம் கருப்ப சுவாமி சிலை இருக்குது. இங்கிட்டு வந்து இந்த சாமி வந்து சின்ன காளின்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே வந்து நம்ம தரிசிச்சுட்டு தான் எல்லாமே கோவிலோட அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் இங்கெல்லாம் கும்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சின்ன காளி. அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி அந்த கயிறு கட்டுறாங்க இல்லையா, கட்டினதுக்கப்புறம் குழந்தை கிடச்சோடனே அவங்க வந்து சாமிக்கு மஞ்சள் கயிறு வளையல் அப்புறம் தொட்டில் எல்லாம் செஞ்சு ஆட்டி விடுறாங்க அந்த மரத்தில். அப்புறம் மூலவராக இருக்கிற ஸ்ரீ காளியம்மனுக்கு வந்து எட்டு திருக்கரங்கள் இருக்குது. அதில் ஒரு ஒரு கரத்துலேயும் கோடங்கி, கத்தி, அரக்கன் தலை, விபூதி கப்பறை, சாட்டை, பாம்பு, சூளம், சிங்க வாகன தலை ஆகியவற்றை உள்ளது. இந்த தட்டாங்குளத்தில் உள்ள அம்மனை வந்து அனிமா, மகிமா, லஹிமா என்று விவரிக்கும் அஷ்டமா சித்திகளும் காளியை வழிபடுகிறது. அதனால் அச்சம், கவலை, துன்பம், பகை என்று நடுக்கம் தரும் எதிர்பட்டாலும் தட்டாங்குளம் காளியம்மனை சரணடைந்தால் அது நீங்கும் என்பது ஐதீகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.